ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகிஸ்ரீ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள் மற்றும் தீய பழக்க வழக்கங்களை நீக்கும் காலேஸ்வர முத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலா என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு நேரம் என்று பொருள். ஈஸ்வர் என்றால் கடவுள் அல்லது உயர்ந்த சக்தி. இந்த முத்திரை காலத்தின் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. முத்திரை ஒரு தனித்துவமான மற்றும் சிறந்த நுட்பங்களில் ஒன்றாகும். இது தொடர்ச்சியான மற்றும் வழக்கமான பயிற்சியின் மூலம் எந்த ஒரு ஆரோக்கிய நன்மையையும் அடைய பயன்படுகிறது. முத்திரைகள் என்பது நம் உடலில் உள்ள பஞ்சபூதங்கள் எனப்படும் 5 கூறுகளை சமநிலைப்படுத்தும் கை சைகைகளாகும். காலேஸ்வர முத்திரை பயன்கள். மனதில் உள்ள அழுக்குகளும் தீய சிந்தனைகளும் படிப்படியாக அழிந்து மறையும். கோபம், வெறுப்பு, சுயநலம், பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதிலிருந்து படிப்படியாக அகலும். அன்பு, பாசம், கருணை, இரக்கம், பொதுநலம் நாடுதல் போன்ற நல்ல குணங்கள் மனதில் உருவாகும். தன்னம்பிக்கை பெருகும். மனதில் இருக்கும் தேவையற்ற பயங்கள், தயக்கங்கள் மறைந்து எந்த சூழலையும் தைரியமாக எதிர்கொள்ளும் மனத்தின்மை, தைரியம், தன்னம்பிக்கை ஆகியவை உருவாகும். எதிர்மறை எண்ண பதிவுகளால் உருவான நோய்களும் படிப்படியாக குறைந்து சில மாதங்களில் முற்றிலுமாக குறைந்து போகும். இந்த முத்திரை பதட்டத்தை குறைக்கும் மற்றும் கிளர்ச்சியடைந்த மனதை அமைதிப்படுத்தும். இந்த முத்திரை நினைவாற்றலை அதிகரிக்கிறது, மன அமைதியை தருகிறது. நமது வாழ்க்கை முறை ஒழுங்காக இருக்கும். நல்ல எண்ணங்கள் உருவாகும். மது அருந்தும் பழக்கத்திலிருந்து விடுபடலாம். இது அனைத்து வகையான தீய பழக்கங்களிலிருந்தும் விடுபட உதவுகிறது. இந்த முத்திரையின் பயிற்சி படிப்படியாக உங்கள் கவனத்தை போதைப் பொருளின் பழக்கத்திலிருந்து மாற்றுகிறது மற்றும் உளவியல் கோளாறுகளில் ஏற்படும் பிரச்சனைகளை குணப்படுத்தும். காலேஸ்வர முத்திரை செய்முறை. விரிப்பில் பத்மாசனம் அல்லது வஜ்ராசனத்தில் அமரவும். ஆசனங்களில் பரிச்சயமில்லாதவர்கள் கால்களை மடக்கி சம்மணமிட்டு நிமிர்ந்து அமரவும். தரையில் அமர முடியாதவர்கள் நாற்காலியில் கால்கள் தரையில் படும்படி நிமிர்ந்து அமரவும். முதுகுத்தண்டு நேராக நிமிர்ந்து இருக்க வேண்டும். பின் உங்கள் கைகளை வணக்கம் வைப்பது போல் ஒன்று சேர்க்கவும். இரண்டு கைகளின் நடுவிரல்களின் நுனிப்பகுதிகளை ஒன்றாக இணையுங்கள். பின் ஆள்காட்டி விரல், மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலை மடக்கவும். மடித்த விரல்களை அடுத்த கையின் மடக்கிய விரல்களை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். பெருவிரல் இரண்டின் நுனியையும் சேர்த்து நெஞ்சு பகுதியை குறிப்பது போல் இருக்கும்படி வைத்து கொள்ளுங்கள். மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் செய்யும் முத்திரையின் மீது மனதை செலுத்துங்கள். மனம் ஒருமுகப்படுதல் எவ்வளவு அதிகமாக உள்ளதோ அவ்வளவு அதிகமாக முத்திரையின் பலனும் இருக்கும். தினமும் 20 நிமிடங்கள் வரை இந்த முத்திரையை செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டி புதினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.